கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் உங்களோடு இருந்து பாதுகாத்து அவர் நடத்துவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது எபேசியர் எழுதின நிருபம் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆம் தெய்வ ஜனமே, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நாம் நினைப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். சில ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்திலே ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் இதை எப்பொழுது எனக்கு அருள் செய்வார், இதை எப்பொழுது அவரிடத்திலிருந்து நான் அனுபவிப்பேன் அல்லது பெற்றுக்கொள்வேன்? அவர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உனக்கு நான் செய்கிறவர். நம்ம நினைக்கிறோம், எனக்கு இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். இல்லப்பா, ஒருவேளை தாமதமாகலாம். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாய் செய்கிறவர். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவன் உபவாசம் செய்ய துவங்குகிற அந்த நேரத்திலே அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து அவனோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பித்த உடனே உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்க நினைக்கிற நேரத்திற்கு முன்பாக, நீங்கள் யோசிக்கிற காலங்களுக்கு முன்பாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கும் மேலாக எல்லாவற்றையும், அதைதான் வசனம் சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He never does any mistakes in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நாளும் ஒரு தவறையும் அவர் செய்வதில்லை. நாம நினைக்கிறோம் இதுதான் பாதை. இல்லை, அவர் நினைத்திருக்கிற ஒரு வழி உண்டு, அவர் நினைத்திருக்கிற ஒரு பாதை உண்டு, அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் உண்டு. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் அவர் நடத்தி உங்களை பாதுகாப்பாராக. தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, மக்காக ஒரு வீட்டை நான் கட்ட வேண்டும். அவன் எதிர்பார்த்தது என்ன? தேவனுக்காக வீட்டை கட்ட வேண்டும். தேவன் செய்தது என்ன? எப்பா, நான் உனக்காக வீட்டை கட்டுவேன். நாம நினைக்கிற காரியம் ஒன்று, எனக்காக தேவன் செய்கிற காரியம் பெரியது. எனக்காக தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் பெரியது. நன்றாய் உன்னை புரிந்து கொள்ளணும், உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு காரியத்தை நினைக்கிற, நல்லதுதான். தாவீது ஒரு காரியத்தை நினைத்தான், நான் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அன்று சொல்லிட்டாரு. நீ கட்ட மாட்ட, உன் பிள்ளை அதை கட்டுவான். நீ அதை செய்ய போறதுல உன் பிள்ளை அதை பூர்த்தியாய் செய்வான். இன்னைக்கு பாருங்க, எருசலேம் தேவாலயத்தை போல ஒரு ஆலயம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. சாலோமோன் ஞானமாய் சவதரித்து கட்டினதான ஆலயத்தை போல ஒரு மகிமை உள்ள ஆலயம் இந்த பூமியில எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு அதிகமான காரியங்கள். அப்போ இன்றைக்கு தேவன் அங்கே அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய அவன் நினைத்தது கர்த்தருக்காக தான். ஆனால் கர்த்தர் செய்த காரியம் என்ன? அதை காட்டிலும் மேலானதாய் அவனுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்தார்? கட்டினார். அவனுக்கு சொல்லிட்டார் ஆண்டவர், உனக்காக ஒரு விளக்கு எரியப்பட்டு கொண்டே இருக்கும், நித்திய ஒரு விளக்கு எரியும். இன்றைக்கு நாம நினைப்பது, ஆண்டவரே இதை நான் செய்யணும். ஆண்டவர் நினைப்பது அதை விட மகிமையானதாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். நிச்சயமாய் அது செய்ய வசனமாதான் சொல்லுகிறது, வல்லமையின் படியே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய
வல்லவராகிய அவருக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்களை இப்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவன், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியைகளை நடப்பிக்கிறவர். நடப்பித்து நடத்துங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, அறிந்திருக்கிறோம் தேவன் நீர் உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவாராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை காட்டிலும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் அதிகமாய் செய்து நடத்துவார் அவருடைய வல்லமையின்படி. God bless you. God bless you.